தமிழகத்திற்கு 62 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜனுடன் 32வது ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை சென்னை வந்தடைந்தது. நாடு முழுவதும் மருத்துவ ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்ததால் அதனை விநியோகிக்கும் பணியில் ரயில்வே அமைச்சகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தமிழகத்திற்கு சிறப்பு ரயில்கள் மூலம் ஆக்சிஜனை ரயில்வே அமைச்சகம் கொண்டு வருகிறது. 30வதாக சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து 73.17 மெட்ரிக் டன்னும் 31வதாக மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 80.44 மெட்ரிக் டன் ஆக்சிஜனும் சென்னைக்கு நேற்று கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் டோல்வி பகுதியிலிருந்து 62.08 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜனுடன் 32வது எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை துறைமுகத்திற்கு இன்று காலை 7:30 வந்தடைந்தது. இதன் மூலம் தமிழகத்திற்கு இதுவரை 1949.7 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 313 ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட்டு 1274 டேங்கர்களில் 21392 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக டெல்லிக்கு 5476 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திற்கு 3797 மெட்ரிக் டன்னும் விநியோகிக்கப்பட்டுள்ளது.